இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் சமரசம் செய்வதற்கு முன்வந்து பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காமல் சர்வதேச அரங்கிலே நாம் சமரச தீர்வு காணப் போகிறோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. காஷ்மீரை மற்ற நாட்டின் பகுதி மற்ற பகுதிகளைப் போல ஆக்குவோம் என்று சொல்லிவிட்டு மற்ற பகுதிகளை காஷ்மீர் போல ஆக்குவதிலே இந்த அரசாங்கம் முனைப்பாக இருக்கிறது. மற்ற மாநில உரிமைகளை பறித்து காஷ்மீர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அப்படி மற்ற மாநிலங்களையும் ஆக்குவதிலே தான் இந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறதே தவிர. மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 1951 ஆம் ஆண்டில் தனது சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான காரணங்களை சொல்லும் போது காஷ்மீர் பிரச்சனையும் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டியிருந்தார். அன்றைக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட் என்பது 350 கோடி ரூபாய். அதில் 180 கோடி ரூபாய் 50 விழுக்காட்டுக்கும் மேல் இராணுவத்துக்காக செலவு செய்யப்படுகிறது. இந்த இராணுவ செலவு இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு பாகிஸ்தானுடன் நாம் கொண்டிருக்கிற மோதல் போக்குதான் காரணம். பாகிஸ்தானோடு நாம் கொண்டிருக்கிற இந்த மோதல் போக்குக்கு முக்கியமான காரணியாக இருப்பது காஷ்மீர் பிரச்சனை. இந்த காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காத காரணத்தினாலே தான் நம்முடைய நிதியை இராணுவத்துக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆலோசனையும் அவர் அன்றைக்கு முன்வைத்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஆலோசனையை ஏற்கவில்லை. 70 ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய அரசுகள் எல்லாம் தவறிழைத்து விட்டன. எனவே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு 370 நாங்கள் ரத்து செய்து காஷ்மீருக்கான தனியந்தத்தை ரத்து செய்கிறோம், அதன் மூலம் அந்த மக்களுக்கு நாங்கள் நன்மைகளை வழங்கப் போகிறோம் என்று இந்த அரசு அறிவித்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே மக்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படவே இல்லை. இன்னும் இராணுவத்தின் கீழ்தான் அங்கே இருக்கிற மக்கள் வாழ்கிற ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் சமரசம் செய்வதற்கு முன்வந்து பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காமல் சர்வதேச அரங்கிலே நாம் சமரச தீர்வு காணப் போகிறோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. காஷ்மீரிலே இருக்கின்ற சராசரி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எந்த அடிப்படை உரிமைகளும் கிடைப்பதில்லை. அங்கே அரசாங்க ஊழியர்கள் கூட எந்த காரணமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, எந்த விதமான சிவில் உரிமைகளும் கிடையாது. இந்த அரசாங்கம் அவர்களுக்காக நிதி ஒதுக்குகிறோம் என்று சொன்னாலும் அந்த நிதி எப்படி அங்கே செலவு செய்யப்பட முடியும்? இன்றைக்கு அதற்கான சிவில் கட்டமைப்பை அங்கே உருவாக்காமல் நாம் மீண்டும் அந்த தொகுதி வரையறை செய்துவிட்டு, டீலிமிட்டேஷன் செய்துவிட்டு அதற்கு பிறகு அங்கே தேர்தலை நடத்துவோம் என்கிறார்கள். அந்த டீலிமிட்டேஷன் செய்யும் போது அங்கே பாகுபாடு காட்டப்படுகிறது. தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக அந்த டீலிமிட்டேஷன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எனவே காஷ்மீருடைய பிரச்சனையை தீர்க்க இந்த அரசு முழுமனதோடு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காஷ்மீரை மற்ற நாட்டின் பகுதி மற்ற பகுதிகளைப் போல ஆக்குவோம் என்று சொல்லிவிட்டு மற்ற பகுதிகளை காஷ்மீர் போல ஆக்குவதிலே இந்த அரசாங்கம் முனைப்பாக இருக்கிறது. மற்ற மாநில உரிமைகளை பறித்து காஷ்மீர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அப்படி மற்ற மாநிலங்களையும் ஆக்குவதிலே தான் இந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறதே தவிர காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதிலே இந்த அரசுக்கு முழுமையான அக்கறை இல்லை என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.